யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க திரு என்ஆர் இளங்கோ அவர்களின் வீட்டுக்கு வந்து நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் இன்று சாலை விபத்தில் உயிரிழந்துட்டாருங்க. அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராகேஷ் அவர்கள். இன்று பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து உயிரிழந்துட்டார். ஸோ அவருடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காருங்க நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அவர் கூட பார்த்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து பல முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே போயிருக்காங்க அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து இருக்காங்க. அந்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மற்றும் பலர் பார்த்தீங்கன்னா அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அந்த புகைப்படத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. தமிழக முதல்வர் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் எல்லாருமே இந்த புகைப்படத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலர் வளையம் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவருடைய ஆன்மா சாந்தியடைய யாதும் ஊரு யாவரும் கேளிர் யூடியூப் சேனல் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்.